திருச்சியில் விதிமுறைகளுக்கு புறம்பாக கட்டப்பட்ட வணிக வளாகத்தில் செயல்பட்டு வந்த பஞ்சாப் நேஷனல் வங்கிக்கு மாநகராட்சி அதிகாரிகள் சீல் வைத்தனர். மலைக்கோட்டையில் வசித்து வரும் சரவணன் என்பவருக்கு சொந்தமான வணிக வளாகம் விதிமீறி கட்டப்பட்டுள்ளதாக சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கில் நீதிமன்றம் அளித்த உத்தரவின் பேரில் வணிக வளாகத்தில் செயல்பட்ட பஞ்சாப் நேஷனல் வங்கி, ஜவுளிக்கடை, கோல் கவரிங் ஆகிய கடைகளுக்கு வருவாய்த்துறை அதிகாரிகள் முன்னிலையில் மாநகராட்சி அதிகாரிகள் சீல் வைத்தனர். திருவண்ணாமலையில் குபேர கிரிவலத்தில் பக்தர்கள் கலந்து கொள்ள மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் கார்த்திகை தீபத் திருவிழா கடந்த 29ஆம் தேதி நிறைவடைந்தது. இதனையடுத்து வரும் 13ஆம் தேதி குபேர கிரிவலம் நடைபெறவுள்ளது. இந்நிலையில் கொரோனா பரவல் தடுப்பு நடவடிக்கையாக கிரிவலத்தில் பங்கேற்க பக்தர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் சந்தீப் நந்தூரி தடை விதித்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டத்தில் குடிமராமத்து பணிகள் நடைபெற்றதால் நீர்நிலைகளில் தண்ணீர் முழுமையாக நிறைந்துள்ளது. கடந்த ஓராண்டில் 14.90 கோடி ரூபாய் செலவில் 36 ஏரிகளில் குடிமராமத்து பணிகள் நடைபெற்றுள்ளன. இதனால் மழைநீர் வீணாகாமல் ஏரியில் சேமிக்கப்பட்டுள்ளது. தமிழக அரசின் சீரிய நடவடிக்கையால் பாசனத்திற்கு தேவையான தண்ணீர் பற்றாக்குறை தீர்ந்துள்ளதாக விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனா்.